நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழக கொடியில் யானை இடம்பெற்றுள்ள நிலையில் அதற்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் தனது கட்சியான தமிழக வெற்றிக்கழகத்தின் கொடியை அறிமுகப்படுத்தினார். அந்த கொடியில் இரண்டு யானைகளும் வாகை மலரும் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் தமிழக வெற்றிக்கழக கொடியில் யானை இடம்பெற்றதற்கு பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்து எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதுகுறித்து பகுஜன் சமாஜ் கட்சியில் தமிழக தலைவர் ஆனந்தன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பேசிய அவர், பகுஜன் சமாஜ் கட்சியின் கொடியில் யானை இடம்பெற்றிருப்பதால் தமிழக வெற்றிக்கழக கொடியில் யானை இடம்பெறக்கூடாது எனவும் விஜய் தனது கொடியை மாற்றியமைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் அதனுடைய கட்சியின் கொடியை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளார். அந்த கட்சியின் கொடியில் இரண்டு யானை சிம்பிள்களும் ஒரு வட்ட வடிவிலே வாகைப்பூ கொண்ட ஒரு சின்னத்துடன் அந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 1968 சிம்பிள்ஸ் அலாட்மெண்ட் ஆக்ட், அதன் பிரகாரம் எலெக்ஷன் கமிஷனில் 2003 அன்று ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்து வரப்பட்டு 2004 அதில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதாவது யானை சின்னத்தை அசாம் சிக்கிம் தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும் யாரும் யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் கமிஷனுடைய உத்தரவு உள்ளது. இந்த கட்சியினுடைய கொடியை வடிவமைக்கும் போது எங்களுடைய கட்சி தலைமை மத்திய தலைமை அந்த கட்சியுடைய தலைமையுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள வைக்க விளக்கங்களையும் அதற்கான ஆவணங்களையும் அந்த சட்டத்துடைய நகல்களையும் அனுப்பியுள்ளோம். அவர்கள் இது சம்பந்தமாக பரிசீலித்து முடிவெடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள்.